தேமுன்னு தித்தனா மீரா மதுரை வெச்சு செய்யலாம் வாங்க வெச்சு செய்த நீ வேறுபாடு வச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மீரா மதுனை தித்தனை விஜய ரசிகையை கைது செய்ய போறதா வந்து பார்த்தீங்கன்னா மீரா மதுரை வந்து திட்டப்பட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்க. இந்த சுண்ணம்பு மிஞ்சி மீரா மதுனை இப்போ தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த உங்க வீடியோ போட்டு வைரல் ஆகிட்டு வராங்க. ஸோ அதனால சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீரா மதுனை இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு கொட்டை போட்டு உட்காந்துட்டாங்க, ஜொல்லு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆபாசமான புகைப்படங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆணாளிகையாக வளம் வரும் இந்த மீரா மதுனை, ஐயோ சாரிங்க, பெண் அழகியாக வளவரும் இந்த மீரா மதுனை தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்காங்க, பிக் பாஸில் கூட வந்திருக்காங்க, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சுமார் அகலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க தானா சேந்தன் கூட்டம் படத்தில் சூர்யா கூட நடிச்சிருக்காங்க போல இருக்குது, ஓகேங்களா. ஸோ அண்மையை கொடுத்த பேட்டியில் வந்து சூர்யாவுக்கு நடிக்க தெரியாது, சூர்யாவுக்கு இந்த ஆக்டிங்கிற ஸ்பெல்லிங் கூட தெரியாது சொல்லிட்டு சும்மா ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து என்னை விட குள்ளமாக இருக்கான்னு சொல்லிட்டு சூர்யாவோட உடல் அமைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசியிருக்காங்க. ஸோ இதனால காண்டான விஜய் ஃபேனும் சூர்யா ஃபேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீரா மிதுனோட ஃபோனுக்கு மிரட்டல் மெசேஜ் விட்டுருக்காங்க. ஸோ இதனால காண்டான மீரா மிதுன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்விட்டரில் ஃபஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க நார்மலாக பேசிட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க பாருங்க. ஐயோயோ என்னால் கேட்கவே முடியல, எனக்கு கொலை வெறி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா விஜயோட பொண்டாட்டியை வந்து தேன்னு சொல்லி திட்டிருக்காங்க, அதே மாதிரி சூர்யாவோட பொண்டாட்டியை வந்து தேன்னு சொல்லி திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நக்மா தான் ஜோதிகாவுக்கு பிச்சை கொடுத்தாங்களாம் நடிக்கிறதுக்கு. அதேமாரி விஜயோட பொண்டாட்டி லண்டனில் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீரா மீதன் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை கூட வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்டர்வியூக்கு வந்தார், ஸோ வந்து என்னையை கூட நடிக்க விடாமல் வந்து நிறைய பேர் தடுக்கிறாங்க, அதாவது கோலிவுட் மாஃபியா சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வந்து மீன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதாவது நல்ல திறமை உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் கிடைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு இதனால் நான் வந்து தமிழ் சினிமாவின் அந்த கதை வெளியிட போகிறேன் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மிரட்டல் விட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து சூர்யாவும் அப்புறம் விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நடந்த பேருக்கு விஜய் ஃபேன்களும் சூர்யா ஃபேன்களும் சும்மா இருப்பாங்களா, நீங்களே சொல்லுங்களேன். எல்லாரும் போய் மீரா மீதன் ஐடியில் போய் நல்லா கழுவி ஊற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மீரா மீதனே வந்து பார்த்து மெரிசலாக்கிற அளவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கும் மேலே வந்து ஒரு பெண் விஜய் ரசிகை என்ன பண்ணியிருக்குன்னா மீரா மீதன் அசேசியமாக திட்டி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து விஜயோட பேர் கூட்டம் ஒரு பச்சை ஒன்று கூட்டியிருக்கு போலங்க. ஸோ அதையும் போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணியிருக்கு அந்த சின்ன பொண்ணு. ஸோ அந்த பொண்ணோட வீடியோவை வந்து மீரா மீதன் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போட்ட ட்வீட்டில் என்ன ஆயிருக்குன்னா அந்த பெண் ரசிகை தான் நினைக்கிறேன், ஸோ அந்த பெண் ரசிகையை வந்து திருப்பூரில் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா மீது ட்விட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மீரா மீதின் ஒரு சாயில் அஜித் ஃபேனாக இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால அஜித் ஃபேன்கள் பாதி பேர் வந்து மீரா மீது சப்போர்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து என்ன இருந்தாலும் விஜய் சூரி விட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு அஜித் ஃபேனை சேர்ந்து மீரா மீதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்களை போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைக்குதுங்க. அது என்னன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம் யார் தெரியுமாங்க, நம்ம சூர்யா தேவி தான். உடனே சூர்யா தேவி சப்போர்ட்லாம் வந்துடாதீங்க, ஏன்னா அவங்க ஒரு புது கலாச்சாரத்தை வந்து தோட்டு வச்சிருக்காங்க நம்ம சூர்யா தேவி. அதாவது பிரபலமான ஆளுங்களை நம்ம வந்து திட்டம் நம்ம ஃபேமஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் போல மீரா மிதனும் வந்து கஸ்தூரி கூட இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடி கஸ்தூரி என்ன பண்ணாங்கன்னா அஜித் அவங்களை திட்டும் போது அஜித்தை வந்து கிளம்புன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க, கொஞ்சம் திசை தான் பண்ணாங்க. ஆனால் இந்த மீரா மிதன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன தெளிவு கிடைக்குதுன்னா இதெல்லாம் ஒரு வந்து இதெல்லாம் வந்து ஒரு மென்டாலிட்டி தான். அதாவது ஜில் சங் தூக்கி விடு கோமியா அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இது ஒரு கோமியா நோய் போல இருக்குது. இப்படிப்பட்ட கோமியா நோய்க்கு நம்ம தான் மருந்து கந்து முடிக்கணும் போல இருக்குது. என்னங்க நான் வீடியோவில் பேச பேச மீரா மீதனோட போட்டோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க போல இருக்குது. சரி வாங்க நம்ம மெயின் மெட்ரோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்துருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மீரா மீதனை வந்து கழிவு ஊற்றணும் கூட தோணுதுங்க. ஏன்னா அவங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆளுங்களை வச்சு தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ப முடியாத ஒரு செயலுங்க. ஸோ அதேமாதிரி வந்து மீரா மீதன் ஐடியில் கழிவு ஊற்றுறவங்களையும் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணி திட்டவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மீரா மீது பிடிச்சி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால் சூர்யா ஃபேனுங்களும் விஜய் ஃபேனுங்களும் வந்து ஒரு குட் டீம் ஒர்க்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா மீரா மீதனை வந்து அட்ரஸே இல்லாமல் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீரா மீதன் ட்விட்டராக்கதையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரிங்க, அதாவது விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி அஜித் இது சூர்யா ஃபேனாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் தாராளமே ரிப்போர்ட் பண்ணலாங்க. ஸோ